உனக்கு எடுக்கல நேற்றுக்கு நீ வரல பல்லவே எடுப்போம் வேணுகாயிரு பக
கல பாகல தோடை 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 பாகல தோடை பாகல Oh.
Oh.
Oh,
Bhagavata
Oh.
பாடும்போதே கூட அந்த இதெல்லாம் கூட இருக்கு இல்லையா, ஓ அந்த
என்ன காம்பினேஷன்ஸ் எவ்வளவு அழகா அதுல கொடுத்துருக்காங்க. அதுல அப்ப அதுல நம்ம எப்படி அதை பிரயோகிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சுரத்தை ரெண்டாவது சுரம் என்ன சரணத்துல ஒரு வர்ணம் வந்து அப்படி லீட் பண்ணும் அப்படி. அதுவும் இந்த தர்பார் வர்ணம் வந்து அவ்வளவு ஒரு அதே மாதிரி கா எப்படி கொடுத்துருக்கா ப்ராக்டிஸ் கான்னு தனியாக கிடையாது. ஸோ இந்த காந்தாரம் வந்து ஒவ்வொரு ராகத்தை எப்படி பிரயோகமாக சின்ன
இந்த சின்ன ஸ்மால் காந்தாரம் வந்து எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக அதை யூஸ் பண்ணுறோங்கிறது, இது எப்படி இதை ஒரு இதுக்குள்ளே கொண்டு வர முடியும்னு தெரியல. இப்படித்தான் எப்படி சொல்ல முடியும், குவஸ்டின் அவளுக்கு ஈஸியாக டவுட் வரும் நிச்சயமாக, இது ஏன் எப்படி நீங்கள் எப்படி சர்வ் பண்ணுறீங்க, அதுதான் இந்த இதோட ஒரு பெருமையை நினைக்கிறவங்க. ரொம்ப நல்லா வரணும் அது. வேற ஏதாவது தர்பாரில் வரணும் தெரியுமா? அதான் இது கூட தீட்சிதர்த்தம் ஒண்ணு இருக்கு, ஹலாசியநாதம். இல்ல ரொம்ப இந்த தர்பார் வந்து ஒவ்வொரு ராகத்தையும் முடிய போய் அப்படியே நம்ம அப்படியே மாஞ்சி மாஞ்சி போக வேண்டியதுதான். அதுக்கிட்ட இருக்கிற பியூட்டிஸ் பார்த்தா ரொம்ப கேர்ஃபுல்லாக பாடணும். அதாவது உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடத்தையும் கொடுக்காது, இது அந்த கட்டுப்பாட்டோடயே போகணும். அதில் எங்கேயாவது போனால் அங்கே நாய்க்கு நிறையா இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது நாகம் பாடுறது எப்படி நினச்சிப்பா அந்த தெய்வத்தை, அதில் நெடில் கிடையாது, அதாவது எக்ஸ்டென்ஷனே கிடையாது. அதில் போட்டா அதுக்கு தான் அது கரெக்ட் பண்ணலாமா? ஆமா, தான் வந்து ஷார்ட் தாங்க. கேட்கலாமே நீ பாடிக்கலாம் எல்லாமே நமக்கவா ஒரு சொல்லாம சொல்லிட்டு போயிருக்கான். அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது பாடினா, அதுல எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை நான் பாடுவேன்னா பாட வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது சொல்கிறேன் சார், தேவகாந்தரியை விட ஆரபி வந்து பாடி பழக்கம்னு சொல்லுவாங்க. ஆரபி வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும், கரெக்ட். இதை அளவாக பாடிக்கணும், அந்த அளவு தெரிஞ்சுட்டு எது கம்மி எது கூட பாடணும் எதை வந்து விநியாசப்படுத்தணுங்கிறத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும்.
ஏன்னா எல்லாத்தையும் வாட்ச பத்திரிக்கை டைத்து வைக்கணும்னா பாட முடியாது, அப்போ பாடக்கூடாது. அதான் ரொம்ப எது சொல்கிறாப்புல வந்து இந்த நிறைய ஒரு நாலஞ்சு காம்போசிஷன்லாம் இருக்குது நமக்கு. ஒரு தமிழ் கீர்த்தனை கூட இருக்குது இதில், இனி மேலகிண்டோல் கருணை அப்படின்னு ஒரு பழைய தமிழ் பாட்டும் இருக்குது இதில். தமிழ் நிறைய பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில். ஒரு நல்ல ராகம், மங்களகரமான ராகம், நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ராகம். இன்னும் ஒரே ஒரு தடவை பாடிடுவோமா? ஒரு தடவை பாடிட்டு
Yeah.
குருஜி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது? 9:30 ஆகும்.